வெல்கம் டு லிட்டில் கிராஃப்டி சேனல். இன்னைக்கு நாம வந்து பேப்பர் காயின் பாக்ஸ் தான் செய்ய போறோம். இந்த காயின் பாக்ஸ் வந்து உங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து காயின் சேமிக்கிறது எப்படின்னு பழக்கப்படுத்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான மெட்டீரியல்ஸ் 2 ஸ்கொயர் பேப்பர் 20x20 cm, ஒரு ஃபெவிகால், ஒரு சிசர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே லைட்டாக இந்த கார்னரில் மட்டும் இப்படி அமுக்கிட்டு அதை வந்து இந்த சைடில் இருக்கிறத வந்து இந்த கோட் வரைக்கும் முடிங்க. அதே மாதிரி இதை வந்து இதுக்கு மேலே முடிச்சிருங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணணும். எப்படின்னா இருக்கா இதை வந்து இந்த இடத்துல இப்படி முடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த இடத்தும் இந்த கோடு இந்த இடத்துல இருந்து இந்த இப்படி முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த இடத்துல 1 inch இந்த மாதிரி கொஞ்சம் முடிச்சிருங்க. இந்த மாதிரி இந்த சைடும் இந்த சைடு மட்டும் முடிச்சிருங்க. மடிச்சுட்டு இதே மாதிரி இந்த இடம் டு இந்த இடம் அப்புறம் இது மேல எடுத்து இங்கே வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ இந்த மாதிரி கிராஸாக மடிங்க. இந்த மாதிரி மடிங்க. இப்படி மடிச்சுட்டு இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணுங்க. இந்த சைடும் அதே மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தையும் இப்படி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிங்க. அப்புறம் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் க்ளூ போட்டுக்கோங்க. அப்புறம் ஓட்டிடுங்க. இதுதான் நம்மளோட இது பாக்ஸ். அப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்து அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த 1 inch மடிக்காமல் இப்படி நார்மலாக மடிச்சுட்டு இங்கே டு இங்கே இந்த மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. மடித்த உடனே 3 sides இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ஒரு சைடு மட்டும் இப்படி வச்சுட்டு இன்னொன்று சைடு இந்த மாதிரி வைங்க. அப்புறம்
இந்த இடத்துல ப்ளூ போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே இப்படி ஓட்டிடுங்க. இதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கோங்க. இங்கே ஒட்டினோடனே இதை வந்து உள்ளே இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல ப்ளூ போட்டுக்கோங்க. அப்புறம் அதை உள் சைடு இப்படி ஒட்டிடுங்க. இதே மாதிரி தான் இங்கிட்டும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ப்ளூ போட்டுக்கோங்க. அப்புறம் இதை வந்து இந்த இடத்துல இப்படி ஒட்டிடுங்க. அப்புறம் இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. லைட்டாக மடித்தோடனே இந்த இடத்துல ப்ளூ போடுங்க. ப்ளூ போட்டு அதை உள் பக்கமாக ஒட்டிடுங்க. ஒட்டினோடனே இப்படி தான் நம்மளோட காயின் பாக்ஸ் வந்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டிங் பண்ணிக்கோங்க. சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டு வந்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. ஒட்டிடாதீங்க. ஒட்டினா உங்களோட காயின் வந்து எடுக்க முடியாது. இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களோட காயின் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து இங்கே ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸோ இப்போ வந்து நம்மளோட காயின் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 100 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி ஊட்டியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்படி டைரெக்டாக வரைஞ்சிக்கலாம். இல்லைனா நார்மலாக ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து அதில் வரைஞ்சி கலர் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் ரெடிமேட் ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. ஸ்டார் ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா சுற்றி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்குள்ள வந்து காயின் போட்டு வச்சுருக்கேன். 2 காயின் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லிட்டில் கிராஃப்டி சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டன் க்ரியேட் ஆகும், அதையும் அமுத்திட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.